இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நிதி கேட்டிருக்காங்க, 36,000 கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க, ஆனால் நிதியே ₹1 கூட கொடுக்கல எங்களுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு சார். முதல்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி கலாமிட்டி வரும்போது அதுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குறார்கள். அது ஏறத்தான் 900 கோடி 1000 கோடி உங்ககிட்ட இருக்கிறது, நீ முதல்ல அதை முறையாக செலவு செய்யுங்க. அவங்க வாட்ச் பண்ணுறாங்க, இன்னும் உங்கள்கிட்ட 1000 கோடி கொடுத்துருக்கோம், அதை வச்சு முறையாக செலவு செய்கிறத விட்டுட்டு நீ மாதிரி ஒரு ரஃப்பான கணக்கு 26,000 கோடி 13,000 கோடி வாயில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது, அதுதான் கொடுப்பாங்களே ஒழி. இது வந்து எதுக்குன்னா மக்களை வந்து ஒரு தூண்டி விடுற விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொடுக்கின்ற தொகையை தான் கொடுத்தீங்களே தவிர வெள்ள நிவாரணத்துக்கு நாங்கள் கேட்ட சிறப்பு நிதியை கொடுக்கலையா? குஜராத்துக்கு நீங்கள் 3000 கோடி அள்ளி கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்கல, தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை காட்டுகிறார்கள். பூகம்பமும் இது ஒன்றாக முடியாது. வெள்ள நிவாரணத்துக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது.